I believe this is going to be a marvelous month of miracles. நான் விசுவாசிக்கிறேன் ஆச்சரியமான ஒரு அற்புதத்தின் மாதமாக இது மாற போகிறது. This is going to be a marvelous month. இது ஒரு ஆச்சரியமான மாதமாய் இருக்க போகிறது. Somebody said marvelous. ஆச்சரியம். You will see marvelous is something superlative. ஆச்சரியம் என்ற காரியம் ஒரு மிகைப்படுத்தின ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. It is not the usual. அது ஒரு சாதாரணமாக சொல்லுகிற வார்த்தை அல்ல. Somebody said amen. Amen. The dictionary meaning of marvelous. ஆச்சரியம் என்கிற டிக்ஷனரி வார்த்தைக்கு அர்த்தம் It says it's not just aacharyam, it is something more than that. அது வெறும் ஆச்சரியம்ன்ற வார்த்தையில அதுக்கும் மேலான அர்த்தமாய் இருக்கிறது. Causing great wonder. பயங்கரமான அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு அர்த்தமாய் இருக்கிறது. Extraordinary. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. These are the dictionary meanings that I'm saying. இதெல்லாமே டிக்ஷனரியில இருந்து சொல்லுகிற அர்த்தங்கள். It's an adjective. இது வந்து ஒரு பொருளை விளக்கி சொல்லுகிற ஒரு சொல். It describes a word. Marvelous. ஆச்சரியமாய் இருக்கிறது. There's another meaning for marvelous. ஆச்சரியம் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. Extremely good. அருமையாய் இருப்பது. Pleasing. ரொம்ப நன்றாக இருப்பது. You look at somebody and say you have done a marvelous job. நம்ம யாராவது பார்த்து சொல்வோம் நீங்க ஒரு அருமையான காரியத்தை செய்திருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. You see whenever the Bible says something in the superlative degree. வேதாகமம் இப்படியாக ஒரு வார்த்தையை மிகப்படுத்தி சொல்லும் பொழுது it means it is going to be extraordinary. அது ஆச்சரியமாய் அற்புதமாய் இருக்க போவது என்றார். There are usual words that the Bible uses. வேதாகமம் சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்துவதும் உண்டு. But there are some words that the Holy Spirit emphasizes in the Bible. ஆன வேதாகமத்தில் ஒரு சில வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். Why does he do that? ஏன் அப்படி செய்கிறார்? It is because he wants to make the people understand the miracle that he is going to do is special. ஏனா ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் செய்கிற அற்புதமானது அவ்வளவு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. It is going to surprise you. அது வந்து உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்க போகுது. You will not know how it is going to happen. அந்த உங்க அற்புதம் எப்படி நடைபெற போகிறதுனே உங்களுக்கு தெரியாது. It is going to happen. ஆனா அது நடைபெற போகிறது. Let me explain to you the context of what this psalm says. இந்த சங்கீதத்தில் என்னென்ன காரியங்கள் போடப்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Psalm 118 is a beautiful psalm. சங்கீதம் 118 ஒரு மிக அழகான ஒரு சங்கீதம். If you want your children to memorize some scripture, I believe this is an important psalm that they could memorize. பிள்ளைகள் மனப்பாடம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சங்கீதமா இது காணப்படுகிறது. Not only children, even big people, I think they should read this psalm too often. பிள்ளைகள் மாத்திரமல்ல பெரியவர்களும் அடிக்கடி இந்த சங்கீதத்தை வாசிக்க வேண்டும். The psalmist had a praise offering to the Lord. சங்கீதக்காரன் தேவனுக்கு துதி பலிகளை செலுத்துகிறார். And this is also a positive declaration or affirmation of his faith in God. அவருடைய விசுவாசத்தின் விசுவாச பிரகடனமாய் இந்த சங்கீதம் அமைகிறது. You see, from praise he will move to petition, from petition he will move to declaration, from declaration he will move to affirmation. அவர் முதலாவதாக துதியில ஆரம்பிப்பார், அதுக்கு பிறகு ஜெபத்துக்குள்ள போவார், ஜெபத்திலிருந்து அறிக்கை செய்வார், அறிக்கை செய்து முடித்த உடனே அப்படியே நடக்கும் என்று பிரகடனப்படுத்துவார். You see, this is a classic example of how a believer's life has to be. இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் அருமையாக சொல்லி இருக்கிறார். Even though we pray for miracles, நாம் அற்புதத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், even though we pray because of our problems, நம் பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், never should we despair in our way we pray and interact with God. தேவனிடத்தில் பேசுவதிலும் அவர்கிட்ட சொல்லுகிற காரியத்திலும் ஒரு நாளும் நாம் சோர்வை காமிக்க கூடாது. We always have to say, God, you are powerful, you can do all things. எப்பொழுதும் நாம் சொல்ல வேண்டும், தேவன் நீர் வல்லமை உள்ளவர், உம்மால் எல்லாம் செய்யக்கூடும். You can say, God, I don't know, I don't understand what is happening, but I know you are powerful.
என் ஞானத்துக்கு புரியல ஆண்டவரே நீங்கள் என்ன காரியங்களை செய்கிறீங்க ஆனால் நீர் மிகவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் Because God is marvelous. ஏனா தேவன் ஆச்சரியமாகவே இருக்கிறார். We serve an extraordinary God. நாம் ஒரு இயற்கை கப்பார்பட்ட ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். He is a supernatural God. அவர் ஒரு இயற்கை கப்பார்பட்ட தேவனாய் இருக்கிறார். And nothing is impossible to him. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. In Jeremiah chapter 32 and verse 17. எரேமியா 32 அதிகாரம் 17 வசனத்தில் The Bible says there is nothing that is impossible to him. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வார்த்தை. Somebody lift your hands and say amen. Amen. In the same chapter verse 27 also. அதே அதிகாரத்தில் வசனங்கள் 27 படித்தீர்கள் என்றால் And this is what the Lord has to say. இதுதான் ஆவியானவர் சொல்ல இருக்கிறார். Behold, I am the God of all flesh. Is there anything too hard for me? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றோ Our God is an all powerful God. நம் தேவன் சகல சர்வ வல்லமை உள்ள தேவன். Almighty God is his name. அவருடைய நாமமே சர்வ வல்லமை உள்ளவர். Hamba haba seke. Amen. I want to turn your attention again to Psalm 118. சங்கீதம் 118க்கு திரும்புவோமாக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். I want you to pay close attention to verses 20 from verses 22 to verses 25. 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்து வரைக்கும் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். Let's read from 22 onwards. வீடு கட்டுறல் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல் The stone the builders rejected அன்பானவருடைய பிள்ளைகளே ஒரு வீடு கட்டும்போது Loving children of God when you build a house சில கற்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் They will choose certain stones மேஸ்திரி சொல்வார் இந்த கல் நல்லா இருக்குதுங்க The person who builds the house will say these stones are good. இந்த கல் ஸ்ட்ராங்கா இல்லங்க. This stones are not good. இந்த கல் சரியில்லைன்னு சொல்லி தூக்கி போடுவார்ல. He might reject few stones and throw it away. அந்த கல் திடீர்னு பார்த்தா தலைக்கல்லா மாறிடுச்சு. Suddenly those rejected stones will become the cornerstones. சத்தம் ஹalleluya சொல்ல. Hallelujah. இந்த வசனம் வேதத்தில் மறுபடி வருகிறதை பார்க்க முடிகிறது You can see this word keeps repeating in the word of God வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல் The stone the builders rejected ஏன் அதை கட்டுகிறவர்கள் அதை reject பண்ணிட்டாங்க Why did the builders reject that stone ஏனென்றால் அவருடைய எதிர்பார்ப்பை அது பூர்த்தி செய்யவில்லை Because it was not fulfilling their expectation இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம் Probably your life can be like this. சில பேருக்கு உங்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன்றாங்க. Certain people will never even bother about you. ஏனா நீங்க அவர்கள் எதிர்பார்த்தபடி இல்லை. Because you don't fulfill their expectation. ஆகவே உங்களை அவர்கள் தள்ளி வைத்து விட்டார்கள். So that they might reject you. தள்ளி வைத்தல் என்றால் என்ன அர்த்தம்? You know what is rejection? உங்களை வந்து அவங்களுடைய திட்டத்திலேயே வைக்கிறது இல்ல. They will never keep you in their plan. உங்களை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. They will not even bother about you உங்களுக்காக காத்திருக்க மாட்டாங்க they will not wait for you ஆனால் கர்த்தர் சொல்கிறார் but god says உங்களை மதிக்காம தூக்கி வீசப்பட்ட உங்களை you were thrown out and you were rejected by people எல்லாரும் உங்க தள்ளின உங்களை everyone have rejected you ஆண்டவர் சொல்றாரு நான் மூளைக்கு தலைக்கல்லாம் மாத்த போறேன் god says I'm going to make you the corner stone and the capstone எருசலேமில் தேவாலயத்தை ஒருவேளை தாவீதும் சாலமோனும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தபோது Probably when Solomon and David was preparing to build the temple of God Solomon kattina devalayathile ellam best ah irukkonu avar edhirpaartha He was expecting that whatever he wants to build in the temple should be the best quality Avargal oru velai katta aarambithirpaarga Probably they would have started to build the building Adai kattugiravargal oru velai sila karkal nandraga illai endru solli keele thooki potrukalam Probably the builders would have rejected few stones from And the kallu malai mele irundhu keele urundu vandirukalam Probably those stones would have been thrown away from the pallathakile vilundu kadandirukalam in the valley ana ella mudikumbodhu but when they were finishing everything oru pagadi weak ah irukudunu solli they saw that one side was very weak keela irukkira oru kalla thooki kondu vandu oru edathila set pannaangala again they went down and brought the stone which was down and they came and set it in the place a mudicha piragu building ah mudicha piragu paatha after the building was completely done vendaanu thooki potta andha kallu moolaikku thalaikalla maarivittu amen the builders who rejected that stone it has become the capstone for the building nandraga kavaningal listen carefully nam vedathai vaasikkira indha purana kaalathu
வரலாற்று கட்டடங்களை பார்க்கும் போது, when we read in the Bible, when we see the historical buildings in the Bible, அவர்கள் அங்கே பில்லரோ அல்லது பிளிந்த் பீமோ அவங்க எழுப்புறதில்ல. They don't put the pillars or the plinth beam in the buildings. அந்த முழு கட்டடத்தினுடைய சுமையை அந்த கார்னர்ல இருக்கிற மூலைக்கல்ல தான் தாங்கிக்கிட்டு இருக்கும். The whole burden of the building is supported by that cornerstone which is the corner of the building. அந்த மூலைக்கல்ல தான் வந்து என்ன பண்ணும், முழு பலத்தையும் அது மேல தாங்கி அந்த பில்டிங்கே நிக்க வைக்கும். The cornerstone is the one which balances the whole building and holds it on place. வீடு கட்டறவங்க அந்த தலைக்கல்ல மூலைக்கல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. The people who build the houses, they carefully select the capstone or the cornerstone. அப்படினா அது ரொம்ப முக்கியமான It means it is a very, very important stone. சாதாரணமா இடுக்குல சொருகிற கல் இல்ல. It is not an ordinary stone. You can just push it in some gap. அதுக்கு தலைக்கல்னு சொல்லுவாங்க. Usually they call it as a capstone. அது ஒரு பீம் அல்லது ஒரு பில்லருக்கு ஒரு பிளிந்த் ஒரு பீம் உடைய அதுக்கு சமானமா இருக்கிறது. It is equal to a pillar or a plinth beam. ஆண்டவர் சொல்றாரு. God says, "உன்னை ஒரு ஃபில் பண்றதுக்கு கேப்ப ஃபில் பண்ற கல்ல நான் வைக்க போறது இல்ல." ஒரு நாள் வரும் இவர் இல்லாம இந்த பில்டிங்கே நிக்காதுன்னு சொல்ற மாதிரி நான் மாத்த போறேன். உங்களை தலைக்கல்லாக மாற்றுவேன். The Lord says, I am going to make you the capstone. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை மூலைக்கல்லாக நான் வைக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. And that is when the Lord says, அந்த இடத்துல தான் தேவன் சொல்கிறார், Oh, this is because of the Lord. அந்த இடத்துல தான் சொல்கிறார், இது கர்த்தராலே ஆயிற்று. This is not by man. மனுஷனாலம் நடந்தது இல்ல. It is not happening through man. This is not by your intelligence. உங்க ஞானத்தினால இந்த காரியம் நடைபெறவில்லை. It is not by your influence. நீங்க உங்களுடைய பலத்தினால அல்ல. This is not because of some politician or some big financier helping you. This is purely by God. இது முழுமையும் முழுக்க முழுக்க தேவனாலே ஆயிற்று என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். Many times we do things and we say, oh, God has done this. பல வேளைகளில் நாம் காரியங்களை செய்துவிட்டு நாம் சொல்கிறோம், கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். But have you ever experienced a miracle which only God can do? ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்கள் ருசித்து பார்த்திருப்பீர்களா? கர்த்தர் மாத்திரம்தான் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி. Probably you are living in a situation this month like that. இப்போ ஒருவேளை இந்த மாதம் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். You are starting this month with so many uncertainties. இந்த மாதத்தை பல உங்களால புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் இந்த மாதத்தை ஆரம்பிக்கலாம். Your life is tossing left and right. உங்க வாழ்க்கை வலதுபுறமும் இடதுபுறமும் ஆடிக்கொண்டிருக்கிறதா இருக்கிறது. You are saying, will it happen? நீங்க சொல்றீங்க, இது நடக்க கூடுமா? The Lord says, with God it will happen. Amen. ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் எல்லாம் கூடும். இது கர்த்தரால் ஆயிற்று. Amen. With this God it will happen. This is the Lord's doing. இது கர்த்தர் செய்கிற காரியம், கர்த்தராலே ஆயிற்று. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, this is Lord's doing. இது கர்த்தராலே ஆயிற்று. This is the Lord's doing. இது கர்த்தராலே ஆயிற்று. This month many of you who came for the first of this month promise service, you are going to testify saying ஆயிற்று. பல பேர் இந்த மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி சாட்சி சொல்ல போகிறீர்கள். The Lord's doing. கர்த்தரால் ஆயிற்று. நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினாலே முடிஞ்சிருச்சு. Amen. I tell you the name of Jesus, it is over, it's done. உங்க மனசுல இப்ப என்னெல்லாம் நீங்க ஜெபத்துல வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு நிமிஷம் உங்க இதயத்துல கைய வைங்க, கண்ணை மூடுங்க. நான் இப்ப உங்க மேல கர்த்தருடைய ஊழியக்காரனா அதை அப்படியே அறிக்கை செய்ய போறேன், அது அப்படியே நடக்க போகிறது. Whatever prayer request is in your heart which is burdening you, and now just keep it in front of God. As a man of God, I'm going to release it over you and it's going to happen for you. கர்த்தர் இப்ப சொல்றாரு, அது நடக்க போகிறது. God is telling it's going to happen. அது நடக்க போகிறது. It is going to happen. இயேசுவின் நாமத்திலே, in the name of Jesus, உம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே, Lord, whatever your children are thinking, Lord, நிறைவேறாத காரியங்கள், unfulfilled things, எதெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, whatever they are praying for, அவர்கள் நினைக்கிறதற்கும், whatever they think, அவர்கள் வேண்டிக்கொண்டதற்கும், beyond their thinking and asking,
இப்பொழுதே கர்த்தரால் அது ஆயிற்று என்று பிரகடனப்படுது. Right now let it happen by the Lord in the name of Jesus. Somebody shout amen. Amen. Isaiah chapter 29 and verse 14. Isaiah 29th அதிகாரம் 14th வசனம். Isaiah 29:14 says like this. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமான இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகள் ஞானம் கெட்டு அவருடைய விவேகம் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says I will proceed to do a marvelous thing. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த அற்புதமும் ஆச்சரியமான காரியத்தை நான் செய்ய போகிறேன். Underline that. அதை நல்லா கோடிட்டுக் கொள்ளுங்கள். In the Tamil Bible, தமிழ் வேதாகமத்தில், there is not an exact equal to the word marvelous. ஆச்சரியம் marvelous என்பதற்கு சரியான வார்த்தை அந்த இடத்தில் போடப்படவில்லை. It is something beyond surprise. அது ஆச்சரியத்துக்கும் தாண்டின ஒரு வார்த்தையா இருக்கிறது. It is something beyond miracle. அற்புதத்துக்கும் மீறின ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Somebody said amen. Amen. The word marvelous is a superlative word. ஆச்சரியமான காரியம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. It is something more than an ordinary miracle. சாதாரண அற்புதத்தை விட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Somebody said marvelous. Marvelous. God says I will proceed to do a marvelous work. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அற்புதமும் ஆச்சரியமான காரியத்தை நான் செய்ய போகிறேன். It is as if I am able to see God getting up and saying I am going to do a marvelous work in his life. இது எப்படி இருப்பதென்றால் தேவன் எழுந்தி நின்று நான் இந்த அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறேன் என்று கூறுகிறது. When the Bible says I will proceed it means God has already determined to fulfill it this month. வேதாகமம் சொல்லுகிறது, ஏற்கனவே ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை செய்யும்படியாக நமக்கு முன்பாக கடந்து விட்டார். He says I will do even a marvelous work. அவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் செய்வேன். I will do a miraculous work. நான் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறேன். How miraculous and marvelous it is going to be? எப்படி ஆச்சரியமும் அற்புதமாய் அது மாற போகிறது? The wisdom of their wise men will be put to shame. ஞானிகளின் ஞானம் வெக்கப்பட்டு போகும். In the Tamil Bible it says தமிழ் வேதாகமத்தில் இப்படியாக சொல்லுகிறது. The wisdom of wise people will be spoiled. அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு. And those who discern, their discernment will disappear. அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். In Tamil, if you say விவேகம், that means people who can, you know, who are very, very intelligent people. They know how to do and what pace to do. விவேகம்னா கரெக்டான பேஸ்ல ஸ்பீட்ல ப்ரோக்ரஸ் பண்றவங்க. அப்படிப்பட்ட பிளான் பண்ணி செய்யறவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார். Amen. God is going to do such a miracle that the wise men will be perish. It will be false. See, when God does a miracle for you, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது, there can never be an equal to it. அதுக்கு ஈடாக எதுவுமே இருக்க முடியாது. Now listen carefully to the context of this verse. இந்த வசனத்தின் குறிப்பை கரெக்ட்டாக உணர்ந்து கொள்ளுங்கள். First of all, who does it refer to? முதலாவது யாரை குறித்து இது பேசப்படுகிறது? It refers to Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பேசுகிறது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டில், the sign of the Messiah, how he would be and how he would be exalted is written. மேசியா எப்படி இருப்பார், அவர் எப்படி உயர்த்தப்படுவார் என்றெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. And so in Psalm 118 you see many of the quotations about Christ in the Old Testament. 118th சங்கீதத்தில் கிறிஸ்துவை பத்தி பல வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. And Psalm 118 verse 22 if you read சங்கீதம் 118th அதிகாரம் 22nd வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், The stone the builders rejected. கட்டிடம் கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல். What is that stone? அந்த கல் என்ன? The Bible says it is the cornerstone. அதுதான் மூலைக்கல். Ephesians 2:20 says எபேசியர் 2 அதிகாரம் 20 வசனம் இப்படியாக சொல்கிறது, Jesus Christ himself being the chief cornerstone. இயேசு கிறிஸ்து தான் அந்த தலைக்கல் மூலைக்கல் என்று போடப்பட்டிருக்கிறது. Shall we read Ephesians 2:20 please? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பதை அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். Paul says to the Ephesians that Jesus Christ is the cornerstone. பவுல் எபேசியருக்கு இப்படியாக எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து தான் அந்த தலைக்கல் என்று. First Peter chapter 2 and verse 6 if you read ஒன்னு பேதுரு 2 அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், Wherefore also it is contained in the scripture, behold I lay in Zion a chief cornerstone, elect, precious, and he that believeth on him shall not be confounded.
அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறம் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. You see, in the New Testament, they are often referring to the Old Testament about a stone which was prophesied. புதியர்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பழையர்பாட்டில் கூறப்படுகிற அடிக்கடி இந்த கல்லை பற்றி தான் பேசுகிறார்கள். Listen, beloved of God. அன்பான தேவஜனமே கவனியுங்கள். The Lord Jesus Christ Himself affirmed that He is that stone. இயேசு கிறிஸ்துவானவரே சொல்லுகிறார், அவரே அந்த கல் என்று. In Matthew chapter 21 verse 42. மத்தேயு 21 அதிகாரம் 42 வசனத்தில். You see that Christ himself is affirming that he is that stone. கிறிஸ்துவே இப்படியாக சொல்லுகிறார், அவர்தான் அந்த கல் என்று. Matthew chapter 21:42. இயேசுவளை நோக்கி, வீடு கட்டல் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? Jesus had a reply for the scribes in the time of Jesus. இயேசு இருந்த காலத்தில் பரிசேயர் சதுசேயருக்கு கொடுக்கும்படியான ஒரு பதிலை தேவன் வைத்திருந்தார். He was able to quote from what the psalmist had said so many years ahead. பல வருடங்களுக்கு முன்பதாக சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தைகளை அவர் கோடிட்டு இந்த இடத்தில் பேசுகிறார். He is saying, didn't you read about this? அவர் சொல்லுகிறார், இதை பற்றி நீங்கள் வாசிக்கவில்லையா? Don't I know why you are rejecting me? நீங்கள் ஏன் என்னை புறக்கணிக்கிறீர்கள் என்று தெரிந்திருக்கிறேன். When Jesus Christ was exalted by the Father, பிதாவின் மூலமாக தேவன் மகிமைப்படுத்தப்படும் பொழுது, When he started doing miracle after miracle, அவர் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, The scribes were disturbed. அவங்க கூட இருந்த பரிசேயர் சதுசேயர்கள் அவர்களுக்கு ரொம்ப வந்து இடரலாயிற்று. Why? Because they were doing ministry in a certain format. ஏனா அவர்கள் ஒரு வகையில ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Suddenly Jesus Christ is coming and doing miracles after miracles. திடீரென்று இயேசுவானவர் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். And born blind people are seeing. பிறவி குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். Lame people are jumping up. முடவர்கள் எழுந்து நடந்து நடக்கிறார்கள். It is okay for some miracles of healing. ஒரு சில குணமாக்கு சுகமளிக்கிற வல்லமைகள் பரவாயில்ல. What about raising the dead? மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற காரியம். The Pharisees and Sadducees could not tolerate it. அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. Anything people don't understand, they will reject. ஏதாவது ஜனங்களுக்கு புரியலனா அதை கண்டிப்பாக அதை புறக்கணிப்பார்கள். The problem with the Pharisees and Sadducees and the Jewish people. யூதர்களுக்கும் இந்த வேதபாரர்களுக்கும் இதுதான் பிரச்சனையாக இருந்தது. They were expecting the king to come on a horse. அவங்க ஒரு ராஜா குதிரையில கம்பீரமா வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்ப்பு. He is coming on not even a donkey. He is coming on the donkey's colt. ஆனா அந்த கழுதை குட்டியின் மேல் ரொம்ப தாழ்மையான ஒரு கோரத்துல வந்து கொண்டிருக்கிறார். கழுதை கூட இல்லங்க. ஆண்டவருக்கு கிடைச்சது கழுதை குட்டி தான் கிடைச்சது. He just got a colt, not even a donkey. ஒரு ப்ராப்பர் வாகனமே இல்ல. He didn't have a proper way. இவர போய் எப்படி ராஜாவை ஏத்துக்கிறது? How do I accept this person as a king? இவர போய் எப்படி வந்து மேசியாவை ஏத்துக்கிறது? How do I accept him as a messiah? பைபிள ஒழுங்கா வாசிக்கலன்னு அர்த்தம். It means that they haven't read the bible properly. ஏனா பைபிள்ல போட்டிருக்குது. Because it's written in the bible. எப்படி வராரு? சாந்தமுள்ளவராகவும் தாழ்மை உள்ளவராகவும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அவர் மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார்னு சொல்லி அவரை பத்தி தெளிவா முன்னாடியே போட்டிருக்க அதை வாசிக்கிறது இல்ல. ப்ராப்ளம் இஸ் டுடே பீப்பிள் many people don't understand the prophecy. நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் புரிவதில்லை. ஏனென்றால் வார்த்தையை சரியாக படிப்பதில்லை. In Matthew chapter 21, Jesus is trying to remind the people about what is written about him in the Old Testament. பழைய ஏற்பாட்டுல அவரை பற்றி என்னென்ன காரியங்கள் எழுதி இருக்கிறார் என்பதைதான் மத்தேயு 21ல இயேசுவானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Matthew 21:4, he reminded about the how he will come on the donkey. மத்தேயு 21:4 வசனத்தில் எப்படி கழுதையின் மேல் வருவார் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. So in the same chapter he is reminding them about the stone that is referred in the Old Testament. அதே அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கல்லை குறித்து தேவன் பேசிக் கொண்டிருக்கார். மார்க் 12:10-11. வீடு கட்டல் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். The same verse written in Mark 12 also from Jesus Christ.
மார்க்கு 12 அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Peter when he preached to the Sanhedrin in Acts chapter 4 verse 11 அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 11 வசனத்தில் பேதுருவானவர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். And this is the exact scripture that he also refers to. அவரும் இதே வசனத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். The stone that you did not respect, the stone became the cornerstone. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத என்று தள்ளின அதே கல் தலைக்கல்லாக மாறிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. Amen. I believe the same Jesus Christ who was rejected, rejected was elevated. Amen. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக புறக்கணிக்கப்பட்டாரோ அதே இயேசு கிறிஸ்துவானவர் எல்லோருக்கும் முன்பாக உயர்த்தப்பட்டு காணப்படுகிறார். Rejected, elevated, தள்ளப்பட்டவர் உயர்த்தப்பட்டார். Amen. உங்களை இன்னைக்கு நிறைய பேர் தள்ளி வச்சிருக்காங்க. Even today many people have rejected you. நடந்து போகும்போது ஒரு காலத்தில் உங்களை மதித்தோம், உங்களை கணம் கூட பண்ண மாட்டாங்க, உங்களை ஒரு பொருட்டாவே மறிக்க மாட்டேன்றாங்க. People don't even bother to look at you when you walk by. ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்தில் நான் உன்னை தலைக்கல்லாக நான் மாற்ற போறேன். God says very soon I'm going to make you as a cornerstone. ஏன் தெரியுமா? You know why? நீங்க பரிசுத்தப்பட்ட கல். Because you are a tested stone. உங்களை கர்த்தர் சோதிச்சு பார்த்திருக்கிறார். God has already tested you. நீ சாதாரண கருப்பு கல் இல்ல, நீ விலையேறப்பட்ட கல்லாக இருக்கிற. You are not an ordinary black stone but you are a precious stone. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen carefully. ரோட்ல இருக்கிற ஜல்லியை தூக்கி யாரும் நெருப்புல வச்சு அதை கொதிக்க வச்சு அது நல்லா இருக்குதா நல்லா இருக்குதான்னு பார்க்க மாட்டாங்க. வைரத்தையும் வைடூரியத்தையும் தங்கத்தையும் தான் ஃபயர்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. Amen. Usually they test the diamond and gold only in fire. They never take the gravel which is on the roadside and test it and see. உங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு சொன்னா நீங்க அவ்வளவு விலையேறப்பட்டவங்க. You know why you're going through all these testings? Because you are so precious. The Lord says, I have tested you. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் சோதித்து அறிந்திருக்கிறேன். Job. Job. A man who was going through so much of tribulation. யோபு பக்தன் பயங்கரமான உபத்திரவத்திற்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். He had something to say about his life. அவருடைய வாழ்க்கையை குறித்து இப்படியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். In Job chapter 10 verse 16. யோபு 10 அதிகாரம் 16 வசனத்தில் Job 10:16 he said, for it increaseth, thou huntest me as a fierce lion, and again thou shewest thyself marvelous upon me. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமை விளங்க பண்ணுகிறீர். He says like a lion you are hunting me Lord. அசல்லாரு சிங்கத்தை போல் என்னை வேட்டையாடி. சிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு வேட்டையாடுச்சுனா உடவே உட துரத்திட்டே இருக்கும். அப்படி திரும்பனா துரத்திட்டே இருக்கும். When you see a lion hunting it keeps running here and there and somehow it wants to hunt. அது மாதிரி தான் ஆண்டவர் உங்களை விரட்டிட்டே இருந்தார். Likewise God is chasing you like that. நீங்க யோசிக்கிறீங்க எப்படி போனாலும் ஓட மாட்டேன்றீங்க ஆண்டவரே. You think Lord however I go you're not leaving. இப்படி கா ஓடுனாலும் அப்படி கா வரீங்க அப்படி கா போனாலும் இப்படி கா வரீங்க எப்படி கா போறது நானு. If I run that side you're not leaving me. If I run this side somehow you're behind me. சிங்கத்து போல என்ன வேட்டையாடுறீங்க ஆண்டவரே. Lord you are hunting me like a lion. ஆண்டவர் சொல்றாரு எதுக்காக வேட்டை ஒரு யோபு பாருங்களே அதை எப்படி பாசிட்டிவா முடிக்கிறாரு எனக்கு வேட்டையாடினாலும் அதிசய வல்லமையை என் மேல் விளங்க பண்ணுகிறேன். You are showing yourself marvelous upon me. Amen. I'm telling you, even though he hunted you like that, it is for a marvelous thing. Amen. சிங்கத்தை போல உங்கள் வேட்டை ஆடினாலும் தேவன் வல்லமையான அதிசயமான காரியத்தை Job chapter 5 verse 9. யோபு 5 அதிகாரம் 9 வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Month of marvelous miracles. அற்பு ஆச்சரியமான அற்புதங்களை செய்கிற ஒரு மாதம். He is a month of marvelous miracles. ஆச்சரியமான அற்புதங்களை செய்கிற ஒரு மாதமாய் இருக்கு. Brother sister, அன்பான சகோதர சகோதரி, Isaiah 28:29. சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிரது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். The counsel of God is marvelous for you. தேவன் கொடுக்கிற ஆலோசனையானது ஆச்சரியமாய் இருக்க போகிறது. And you are going to have excellence in your work.
நீங்கள் செய்கிற வேலை செயல்களில் மகத்துவத்தை பார்க்க போகிறீர்கள். This month, இந்த மாதம், you are going to receive God's marvelous counsel. தேவனுடைய ஆச்சரியமான ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You are not going to get the wisdom of man. நீங்கள் மனிதனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள போவதில்லை. God himself will keep his counsel upon you. தேவன் அவரே அவருடைய ஆலோசனையை உங்கள் மேல் வைக்க போகிறார். What is the kind of counsel he is going to give you? என்ன விதமான ஆலோசனை உங்களுக்கு தர போகிறார்? It is going to be a marvelous counsel. அது ஆச்சரியமான ஆலோசனையாய் இருக்க போகிறது. And it is going to be excellent in working. அது செயல்களிலே மகத் துவமாய் காணப்பட போகிறது. Listen very carefully. கவனமாக கேளுங்கள். What counsel you receive is the plan you will execute. நீங்கள் எந்த ஆலோசனையை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனையே தான் நீங்கள் திட்டம் செய்து செயல்படுத்துவீர்கள். Right? Whatever counsel you receive is what you will execute. நீங்க எந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறீர்களோ அதை தான் நீங்கள் செயல்படுத்துவீர்கள். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், I'm going to give you a marvelous counsel this month. நான் ஒரு ஆச்சரியமான ஆலோசனையை இந்த மாதம் உங்களுக்கு தர போகிறேன். In your job you are going to receive a marvelous counsel from God. உங்க வேலை தளத்தில் நீங்கள் அந்த ஆச்சரியமான ஆலோசனையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். For the decisions that you take this month. இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தையும் you are going to submit and pray with God every morning. ஒவ்வொரு காலை வேளையிலும் தேவனிடத்தில் இருந்து ஒப்பு கொடுத்து And God is going to give you marvelous counsel. ஆண்டவர் உங்களுக்கு ஆச்சரியமான ஆலோசனை. I am prophesying to you right now. இப்பொழுது உங்கள் மேல் தீர்க்க தரிசனமாய் I am standing at the anointing of the prophet and I am prophesying over you right now. தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தின் கீழ் நின்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம். People of God, you are going to receive a marvelous counsel from God. தேவனுடைய சரங்களே தேவனுடைய ஆச்சரியமான ஆலோசனையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You are going to receive an excellent execution of the word of God. நீங்கள் தேவனுடைய செயல்களின் மகத்துவத்தை பார்க்க போகிறீர்கள். Excellence in working. அந்த செயல்களிலே அந்த மகத்துவத்தை காண போகிறீர்கள். மகத்துவமான செயலை கர்த்தர் உங்களுக்கு மூலமாய் செய்து முடிக்க போகிறார். Amen. He is going to do that excellent work through you. This month is a month of marvelous miracles. இந்த மாதம் ஒரு ஆச்சரியமான அற்புதத்தின் மாதமாய் இருக்க போகிறது. Just lay the foundation for the same. அதற்கான அஸ்திபாரத்தை நாம் போட்டிருக்கிறோம். I believe it's a month of marvelous miracles. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு ஆச்சரியமான அற்புதத்தின் மாதமாய் இருக்க போகிறது. Shall we all pray? நாம் எல்லாம் இப்ப ஜெபிக்கலாமா? Those who can kneel down just kneel down. முழங்கால் படி முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். We are going to ask the Lord for a marvelous miracle. நாம் தேவனிடத்தில் இந்த அற்புதமான அற்புதத்தை நாங்கள் கேட்க போகிறோம். I want you not to pray but to declare. இதை நீங்கள் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். The Lord says in the Bible to declare the marvelous works. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும். I will deal about it in Sunday about why we need to declare. ஏன் நாம் பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதை ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We need to declare the marvelous works. தேவன் செய்த மகத்துவமான செயல்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். We have to declare to the people. ஜனங்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். Are you ready for a marvelous work? நீங்க அந்த ஆச்சரியமான அற்புதத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? This is the time for us to really expect God to do a miracle. இந்த நேரம் நாம் தேவன் நமக்கு செய்ய போகிற அந்த அற்புதத்துக்காக காத்திருக்கிற ஒரு நேரமாய் இருக்கு. It is a time to enter into a covenant with him for a miracle. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவனோடு உள்ள வருகிற அந்த உடன்படிக்கை நேரமாய் இருக்கிறது. This is the time for you to make a covenant for a marvelous work in your life. உங்க வாழ்க்கையில நடக்க போகிற அந்த ஆச்சரியமான அற்புதத்துக்கு நீங்கள் உள்ளே வருகிற நீங்கள் செய்ய போகிற உடன்படிக்கை நேரமாய் இருக்கிறது. Just say, Lord, I believe. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். Just say, Lord, I trust you. ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன் ராஜா. Thank you.